சில நாட்களுக்கு முன்னாடி தான் நடிகர் சிம்பு தன்னோட எடை குறைப்பு பயண வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தாரு. உடற்பயிற்சி, யோகா, நடனம்னு பல பயிற்சிகளை மேற்கொண்டு 105 கிலோவாக இருந்த தன்னோட உடல் எடையை 65 கிலோவாக குறைச்சிருக்காரு. இதுக்காக 2020 லாக்டவுன் சமயத்தில் கேரளாவுக்கு போய் சிம்பு பயிற்சியோட ஒரு பகுதியாக பரதநாட்டியத்தையும் கற்றுக்கிட்டாரு. சிம்புவுக்கு குருவாக இருந்து இதை கற்றுக் கொடுத்தவங்க நடிகை சரண்யா மோகன், யாரடினி மோகினி, வேலாயுதம் படத்துலலாம் தங்கையாக நடிச்சிருந்தாங்களே அவங்க தான். சிம்பு கூடையும் ஒஸ்டின்ற படத்தில் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. கேரளாவில் இருக்க பல் மருத்துவர் ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு செட்டில் ஆயிட்டாங்க சரண்யா மோகன். எடை குறைப்புக்காக கேரளாவுக்கு போனப்போ சிம்புவுக்கு ஒரு முறை சிகிச்சை அளிக்கிறதுக்காக அவர் தங்கியிருந்த ஹோட்டலுக்கு சரண்யாவோட கணவர் போயிருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு வாட்டி அவரோட கிளினிக்கு சிம்பு போனப்போ அங்கே தன்னோட கணவரை பார்க்கறதுக்காக சரண்யாவும் வந்திருக்காங்க. அங்கே சரண்யாவை பார்த்து ஆச்சரியப்பட்டு போன சிம்பு பேச்சுவாக்கில் பரதநாட்டியம் கற்றுத்தர யாரையாச்சும் சிபாரிசு பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆனால் கேரளாவில் கொரோனா தாக்கம் அதிகமாக இருந்ததால் அந்த சமயத்தில் தோதான நபர்கள் கிடைக்கல. அதனால் தானே குருவாக மாறி களத்தில் இறங்கிட்டாங்க சரண்யா. டெய்லி 1 மணி நேர பயிற்சின்னு கிட்டத்தட்ட 2 வாரம் சிம்புவுக்கு பரதநாட்டிய பயிற்சி கொடுத்துருக்காங்க. சிம்புவுக்கு நடனோன்றது ஈஸியான விஷயம். அதனால் பரதநாட்டியத்தோட ஒவ்வொரு படியையும் கூடிய சீக்கிரமே கற்றுக்கிட்டாராம். அதுக்கப்புறம் சில நாட்கள் கழித்து சரண்யா மோகன் வீட்டுக்கு துணிகள், இனிப்பு அப்படின்னு குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள்னு ஏகப்பட்ட பரிசு பொருட்களை தன்னோட தரப்பு நபர்கள் மூலமும் அனுப்பி வச்சிருக்காரு சிம்பு.